ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா iQOO Z7. இந்த ஒரு மொபைல் பற்றினா வந்து அமேசானில் வந்து டீசர் விட்டாங்க. மார்ச் மாதம் 21ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன கொடுத்துறாங்க, ப்ரைஸ் என்ன, இது A to Z, அண்ட் இது வாங்கலாமா, நம்ம கொடுத்துக்க ப்ரைஸ்க்கு ஒருத்தாள் எல்லாத்த பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்க்க மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் வைஸ் வந்து மொத்தமாக ரெண்டு கலர்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்று பார்த்தினா ப்ளூ கலர், இன்னொன்று பார்த்தா பிளாக் கலர். அண்ட் டிசைன் பார்க்க போன வாட்டி எப்படி லான்ச் பண்ணாங்களோ ஸோ அதை மாதிரி தான் இருக்குது. அந்த கேமரா மாடலில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த கேமரா பம்ப்பு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதோட திக்னஸ்னு வரல, 7.8 mm திக்னஸ், 173.4 gram வெயிட்டு. பேக் சைடு பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துறாங்க. ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ இவங்க டிசைனில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சேஞ்சஸாக பண்ணலை. உங்களுக்கு டீசரை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அவங்க விட்ட டீசரை பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு போர்வை எப்படி மறைச்சிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மொபைலை. ஸோ அதை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டிசைன் வைஸ் கன்ஃபார்ம் ஆச்சு, இப்படியாப்பட்ட டிசைன் தான் வந்து கொடுத்துறாங்க. ஓகேங்களா, அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்து டீசர் விட்டாங்க. ஸோ பார்க்க டிசைன் வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை, ஸோ அவ்வளோ தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டிசைன் தான். ஓகேங்களா, ஸோ கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து அந்த ஷைனிங் ரிஃப்ளெக்ட் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்க, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது போக நமக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜும் கிடச்சிக்குது. ஓகேங்களா, சில யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரில் வந்து ஆஃபீஸெல்லாம் வந்து ட்விட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினலாக. அண்ட் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.4 inches ஃபுல் HD+ டிஸ்பிளே, 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துறாங்க. அந்த போன வட்டி iQOO Z6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCD பேனல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, LCD பேனல் கொடுத்துருந்தாங்க, இந்த வட்டி AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெரிய மேஜர் அப்கிரேடு. அது போக பிரைட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, 1300 nits பிரைட்னஸ் வந்து கொடுத்துறாங்க. ஓகேங்களா, ஸோ பட் என்ன ஒரே ஒரு டவுன்கிரேட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருந்தாங்க, அதனாலே மக்களுக்கு வந்து சில பேருக்கு பிடிக்கல. ஸோ இந்த வாட்டி வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருவாங்க. ஆஃபீஸில் வந்து டீசர்லேயே வந்து தெரிய வந்துருச்சு நமக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பஞ்ச் ஹோல் கொடுக்காமல் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி AMOLED டிஸ்பிளே LCD AMOLED டிஸ்பிளே மாறிக்குது, ஒன் ஆஃப் த பெரிய அப்கிரேட்டே சொல்லலாம். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பர்ஃபார்மன்ஸில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிட்டாங்க. அதாவது மீடியா டெக் டைமென்சிட்டி 920 கொடுத்துருவாங்க. போன வாட்டி ஸ்னாப்டிராகன் 695 கொடுத்துருந்தாங்க, அதை கம்பேர் பண்ணல கிட்டத்தட்ட பெரிய அப்கிரேடுங்க. ஸ்னாப்டிராகன் 695 பார்த்தீங்கன்னா வந்து 410,000 தான் 100 mAh ஸ்கோரில் வந்து இடம் பிடிச்சிக்குது. பட் iQOO Z7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 485,000. ஓகேங்களா, அப்படின்னா பெரிய அப்கிரேட் தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாலி G68 GB வந்து கொடுத்துறாங்க, ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேஜர் அப்கிரேட்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலாக இருக்கும், கேமிங்க்கு யூசர்க்கெல்லாம் லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உண்மையில் பார்த்தீங்கன்னா பெரிய அப்கிரேட் பண்ணிட்டாங்க பர்ஃபார்மன்ஸில். அண்ட் நெக்ஸ்ட்டு கேமரா அப்படின்னு ஒரு இல்லை பார்த்தீங்கன்னா வந்து 64 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துறாங்க வித் ஓஎஸ் சப்போர்ட் உடையது. போனாட்டி ஓஎஸ் சப்போர்ட்டால் கொடுக்கல. ஓகேங்களா, ஜஸ்ட் 50 MP தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ஓஎஸ் சப்போர்ட் கொடுத்தது பெரிய விஷயம். அது போக 2 MP மேக்ரோ கொடுத்துறாங்க. ஓகேங்களா, ஸோ 2 MP மேக்ரோ இதெல்லாம் இப்போ தான் யூஸ்லெஸ்ஸு. அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா. மற்றபடி கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து சான்ஸெல்லாம் தெரியல, கொஞ்சம் நார்மலாக தெரியுது. பட் ஓஎஸ் சப்போர்ட் மட்டும் கொடுத்துறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z6 கம்பேர் பண்ணல, பிக்சர் குவாலிட்டி நாங்கள் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் மொபைல் லான்ச் ஆகட்டும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பேட்டரின்னு உள்ள 5000 mAh பேட்டரி, 44 W ஃபாஸ்ட் சப்போர்ட் உடையது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா 18 W தான் ஃபாஸ்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, பட் இந்த வாட்டி 44 W கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது பார்த்தீங்கன்னா பெரிய அப்கிரேட்டு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இதோடய ப்ரைஸிங்னு வரல, 8+120 GB பேஸ் வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB கிடைக்குது, 120 GB கிடைக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரூபா, அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்செலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. 120,000 பொதுவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 120,000 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. பட் அந்த போன வாட்டி iQOO Z6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6+120 GB பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 17,000 செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட், ஓஎஸ் சப்போர்ட் இருக்குது, டிஸ்பிளேல AMOLED டிஸ்பிளே கொடுத்துறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 18 W வந்து 44 W கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய அப்கிரேடுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம்.